ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான லட்டு, செம்ம டேஸ்டாக இருக்கும். வாங்க அதை செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கப் வந்து ரவை, இதை நான் ஒரு சேனலில் பார்த்தா செய்கிறேன். அரை கப் பால் ஊற்றி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5-10 நிமிஷம் போல் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை எடுத்தீங்கன்னா சர்க்கரை கரெக்டாக இருக்கும், பத்தியும் பத்தாமல் இருக்கும். 1/4 கப் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். நான் எடுத்துருக்குது 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாம், அதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி தட்டிக்கலாம். கல் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கை வந்து கல்லப்படாமல் கொஞ்சம் நிதானமாக தட்டிக்கோங்க. அது உடஞ்சு உடஞ்சு வந்தாலும் பரவாயில்ல. அதை திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வந்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா வெந்திருக்கணும், வெந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். பால் சேர்த்ததுனால இது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உதுத்து விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் அடுத்ததில் நெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் நெய் இருந்தால் போதும். நெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. திராட்சை, முந்திரி ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதே கப்லையே நம்ம ஆற வச்சிருந்தோம்ல அந்த ரவா இதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஆற வைக்கணும், ஆற வைக்காமல் சேர்க்காதீங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய்யும் ஆறினதுக்கப்புறம் ஊற்றுங்க. அதாவது கைப்பு இருக்கிற சூடு வரும் நெய், அந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றுனீங்கன்னா அந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதையுமே சூடாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா சர்க்கரை வந்து ரொம்ப இலகுவாயிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. ஒருவேளை ரொம்ப இலகுவாக போயிடுச்சுன்னா, உருண்டை பிடிக்காத அளவுக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூப்பரான ரவா லட்டு ரெடி. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம நார்மல் ரவா லட்டு செய்கிறத விட இதோட டேஸ்ட்டு நல்லா இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.